ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பார்த்திங்கன்னா டீனி பில் இருக்கு டேன்ஜிட் குள்ளேருந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு யூஸ்என்எம் பாஸ்வேர்டு கொடுங்க தெரியாதவங்க கண்டிப்பாக கீழே ஃபர்கெட் கொடுங்க தூங்க நான் யூஸ்என்எம் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கேப்சர் என்ட்ரு பண்ணிட்டு லாயின் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துடுது இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை வருது ஷோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து ரெக்வஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் பணம் ஆல்ரெடி வாங்கியிருந்தால் ஆல்ரெடி ரீஃபண்ட் அப்படின்ட்டு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த டீட்டெயில்ஸ் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அக்கௌண்ட் நம்பரு மேலேயும் கீழே டைப் பண்ணுறேன் கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கீழே நேம் இதை மட்டும் தான் டைப் பண்ண போகிறேன் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ அக்கௌண்ட் நம்பரை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டேன் இதில் வந்து சில பேர் இன்ஷியல் போடணும் எப்படி போடணும் வைக்கணும்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் இருந்தாலே போதும் இன்ஷியல் மேன் கிடையாது சும்மா நேம் மட்டும் போட்டாலே போதும் பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேமோ அந்த நேம் போட்டால் போதும் ஸோ ஓகே அதை நான் போட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்க போகிறேன் நான் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும் லோட் ஆகினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் இந்த மெசேஜ் தான் நிறைய பேத்துக்கு குழப்பமாக இருக்குது என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சோ இல்லையா அப்படின்ட்டு ஸோ நான் எல்லாம் டைப் பண்ணிட்டு ஓகே கொடு இந்த மாதிரி ஒன்றுன்னு போட்டு வரும் அதாவது டென்ஜெட் கோ டாட் ஓஆர்ஜி சே ஒன் அப்படின்னு வரும் கிளிக் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கி இது போல் இப்படிதான் இது இரண்டு மெசேஜ் மாதிரி தான் வரும் இந்த மெசேஜ் தான் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே ஆகும் இதுதான் கன்ஃபார்மாக இருக்கும் மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஓகே க்ளிக் பண்ணுறேன் ஓகே சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வரும் அதாவது ஆல்பபேட் எரர் வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அது வந்து ஸ்பேஸ் விட்டு வரனாலே சம்டைம் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சேவ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிடுச்சு அப்படின்ற கன்ஃபார்ம் மெசேஜ் வரும் கீழே ஷோ டீட்டெயில் கொடுத்திங்கன்னா திருப்பி டைப் பண்ணுற மாதிரி வரும் எதாவது தப்பாக இருந்த மறுபடியும் டைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது நம்ம அக்கௌண்ட் வண்டியில் நம்ம தப்பாக கொடுக்கணும் அப்படின்றது மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி வரும் சரி நீங்கள் ஒன்று சேவ் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க இதோட வேலை முடிஞ்சு இதில் எதாவது டவுட்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நிறைய நண்பருக்கு இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களோடய மெயிலில் செக் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு எடுத்துரலாம் எதா டவுட்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்ணும் தேங்க்யூ ஸோ மச்